ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் மஜிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆப்பில் ஃபோனு, கேமரா, அதே மாதிரி வந்து மொபைல் பர்மிஷன், மெமரி பர்மிஷன் எல்லாத்தையும் பர்மிஷனில் கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக கேட்குதுங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ க்ரோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க கேமரா கேட்குறது வந்து எப்போ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேஒய்சி பண்ணுறோம் பார்த்திங்களா, அதாவது அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கேமரா தேவைப்படும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கேஒய்சி பண்ணப்போ வந்து செல்ஃபி வீடியோ மாதிரி சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, கேமராவை ஆன் பண்ணி நம்மளோட வீடியோவை நம்ம டோட்டலாக ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு மட்டும்தான் கேமரா தேவை. மற்றபடிலாம் வந்து நீங்கள் கேமரா அக்சஸ்ஸையோ அதே மாதிரி வந்து மெமரி அக்சஸ்ஸையோ கொடுக்க வேணாம். ஈவன் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சில டைமில் வந்து மெமரி கார்டோட அக்சஸ் கேட்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோபே எனேபிள் பண்ணுறப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து மெமரி கார்டோட அக்சஸ் அவங்களுக்கு தேவை. மற்றபடி அவங்களுக்கு வந்து நீங்கள் மெமரி கார்டு அக்சஸ்ஸோ எதுவுமே கொடுக்கணும்னு தேவை. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, எல்லா பர்மிஷனையும் கொடுத்து அப்படினாலுமே டேரெக்டாக உங்களோட செட்டிங்ஸுக்கு போங்க. உங்களோட செட்டிங்ஸுக்கு போயிட்டு டேரெக்டாக ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போங்க. போயிட்டு அந்த ஆப் லிஸ்ட்டில் போயிட்டு க்ரோ ஆப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ க்ரோ ஆப் இங்கே இருக்குது. ஸோ க்ரோ ஆப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. அதில் பார்த்திங்கன்னா பர்மிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அலோடில் பார்த்திங்கன்னா ஃபோன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஆஸ்க் எவ்ரி டைம் லொக்கேஷனை வந்து எவ்ரி டைம் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ லொக்கேஷன் கேட்கும், அதை வந்து அக்சஸ் அப்போ கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஈவன் ஃபோனையுமே கிளிக் பண்ணி டோன்ட் அலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா பேக் வந்துடும். ஸோ இப்போ நான் போயிட்டு க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ நான் பாரத்பேயோட ஒரு வீடியோவே நான் வந்து இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து மேண்டேட்டாக நீங்கள் வந்து எல்லா பர்மிஷனையும் கொடுத்தா மட்டும் தான் ஆப்பில் வர போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நம்மளோட டேட்டா அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி அலோவ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்மிஷனுமே கொடுக்காம நீங்கள் க்ரோ ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து பணத்தை விட்ரா பண்ண போகிறீங்க இல்லை லோட் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் லொக்கேஷன் அக்சஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் அதை மட்டும் எனேபிள் பண்ணி கொடுத்துருங்க. இன்கேஸ் அவங்க கேட்டாலுமே லொக்கேஷன் அக்சஸை கொடுத்துட்டு ஆஸ்க் எவ்ரி டைம்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதே போல் வேறு எதுவும் அவங்க கேட்குறாங்க, காண்டாக்ட்ஸ்லாம் அதில் யூஸ் ஆகாது, மைக்ரோஃபோன்லாம் யூஸ் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து இந்த கேமராவும் இந்த மாதிரி ஸ்டோரேஜும் மட்டும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். அந்த ரெண்டு டைம்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அலோ கம்ப்ளீட் அக்சஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுத்து ஆஸ்க் எவ்ரி டைம்ங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கிற மட்டும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா பர்மிஷனுமே கொடுத்து வச்சுக்கிறாங்க. எந்த ஆப்பாக இருந்தாலுமே ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறது அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஈவன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து க்ரோ ஆப்பில் ஏன் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு கேட்டதுக்கான பதில் தான் இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன், நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மந்த்லி ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, கீழே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, ரிமூவ் பர்மிஷன் இஃப் ஆப் இஸ் இன் யூஸ். ஸோ அதை எனேபிள் பண்ணி வச்சுங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே உங்களுக்கு வராது. நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணால் மட்டும் உங்களுக்கு அந்த அப்டேட் வரும். இது வந்து நான் இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா ரியல்மி மொபைலில் இது காமிக்கிறேன். இதுவே நீங்கள் வச்சுருக்க மொபைலையும் இந்த ஆப் லிஸ்ட்டுக்குள்ளார பர்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிமூவ் பர்மிஷன் இஃப் ஆப் இஸ் இன் யூஸ்ன்னுங்கிற ஆப்ஷன் இருக்காங்கன்னு தெரியல. மற்றபடி மற்ற ஆப்ஸ் மற்ற பர்மிஷன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சேம் தான். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பர்மிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிங்க. ஸோ இது போல் மேலும் தகவலுக்கு நம்ம அன்மஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.